நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஐயா, என்னங்கய்யா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல நாச்சியா, எல்லாரும் பாத்துட்டு வந்துட்டாங்களா? கார்த்திக்கும் இளவஞ்சியும் பாக்க போயிருக்காங்கய்யா. இளவஞ்சியா? இப்பதான இந்த பக்கம் போனா? இல்லீங்களேயா, இளவஞ்சி இந்த பக்கம் போனாளா? அவ கார்த்திகோட இருக்காயா? அப்படியா? இல்ல நாச்சியா, அவ இந்த பக்கம் போனத நான் பார்த்தனே. அப்படிங்களா? இருங்க நான் பாத்துட்டு வரேன். அம்மா அம்மா, என்னம்மா பண்றீங்க? என்னாச்சு? இது கண்டுச்சு. நான் மூடி விடுறேன். என்ன பண்ண அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியுமா, அவ உன் வாழ்க்கையில பங்கு போட வந்தவன். அவளுக்காக விட்டு கொடுத்துட்டு இழுச்சு வாத்தனமா உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலே அவன் உயிரோட இருந்தான் வச்சுக்க, நம்ம ஐயா எல்லா சொத்தையும் வித்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம நடுத்தர நிக்க வேண்டியதான். அதுக்காகத்தான் அவ சாகனுங்கிறதுக்காகத்தான் அவ மூக்கு இருக்கிற மூடி. என்னடா சொன்ன? அவளை கொல்ல பாத்தியா? சொல்லுடா, சொல்லுடா, கொல்ல பாத்தியா? அவளை கொல்ல பாத்தியா? என்னடா சொன்ன? மூச்சை நிறுத்துறதுக்காக மூக்குல இருந்ததை புடுங்கி விட்டியா? என்ன போட்டு போடா, அடிக்கிறீங்க, அந்த அம்மா நல்லா இருக்காளு பாக்குறக்காக நான் வரல. கத்தியில குத்தி புடைச்சாலே அவளை கொலை பண்றதுக்காக தான் வந்தேன். ஏன் சுப்புவையா கொல்ல பார்த்த? ஆமா, வளர்த்தம்மாடா
உன்னை வயித்துல சுமந்து பெத்தவடா அந்த சுப்புலட்சுமி. அவளையே நீ கொல்ல நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு பிள்ளையடா? ஐயாவுக்கு முதல் வாரிசா சுப்புலட்சுமி வயித்துல பிறந்த வந்தாடா நீ? அதை ஏன் நாங்க மறைச்சோம் தெரியுமாடா? நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அதுதான்டா. ஏண்டா மாமா மாமான்னு ஒட்டிக்கிட்டு இருக்கியே, அந்த குலசேகரனால உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தாண்டா இந்த உண்மையை இத்தனை வருஷமா மறைச்சுக்கிட்டு இருந்தோண்டா. தங்கச்சி வாழ்க்கைய பங்கு போட வந்துட்டாளேன்னு சுப்பு மேல ஆத்திரமா இருந்த அந்த குலசேகரன் சுப்புலட்சுமிக்கு தான் ஐயாவோட முதல் வாரிசு பிறந்துச்சுன்னு தெரிஞ்சா எங்க எங்க உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுருவானோ நினைச்சுதா நாங்க உண்மைய மறைச்சோம். அதனால தாண்டா உண்மைய மறைச்சோம். எங்க அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமாடா? டேய், அப்பவே உன்னை அழிச்சு போட்டிருப்பாண்டா. அப்படி ஆயிடக்கூடாதுன்னாண்டா நான் இப்படி பண்ணேன். ஐயாவுக்கு சிங்கம் மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்திருக்கா, உன்னை நல்லபடியா வளர்க்கணும்னு தாண்டா என் பிள்ளையா நான் பெத்த பிள்ளையா உன்னை வளர்த்தேன்டா. நான் பெத்த புள்ளையா நினைச்சு உன்னை வளர்த்தேன்டா, என் பிள்ளையாவே வளர்த்தேன்டா. உன்னை தொட்டு சீராட்டி பாராட்டி வளர்க்கறத விட நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான்டா அவன் இப்படி மூடி மறைச்சா. டேய், சுப்புலட்சுமி உனக்காக தியாகம் பண்ணிருக்காடா. என்ன பெத்தவன் நீ வளர்த்தவளா? நான் உயிரோட இருக்கணும், நீ இத மறைச்சியா? நான் இத நம்பணுங்கிறதுக்காக குலசேகர மாமா மேல பழி தூக்கி போடுறேன். அந்த சுப்புலட்சுமியோட கேடுகட்ட வயித்துல என்னைக்குமே நான் பிறந்திருக்க மாட்டேன். அவ மேல இருக்கிற கோவம் வெறுப்பும் குறையணுங்கிறதுக்காக கட்டுக்கதையை எட்டு கட்டி சொல்றியா? இங்க பார், என்னைக்கா இருந்தாலும் அந்த சுப்புலட்சுமி பொம்பளைக்கு இந்த கையாளதான் சாவு. இவ்வளவு கொலவரிய மனசுல வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் நீ திருச்சிய? ஆமா, இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? இப்ப ஜெயில சுப்புவ கொல்ல ஆள் வச்சது அது முடியல, ஆஸ்பத்திரிக்கு ஆள் அனுப்பிச்சு கத்தியால குத்துனது, இது எதுவுமே நடக்கலன்னது, நீயே அவளை கொல்ல வந்தியா? ஆமா ஆமா ஆமா. என்னடா சொன்ன, உன்னை அடிச்சு கொன்னுறேன்டா. இவனை எங்க கொண்டு போகணுமோ அங்கதான் கொண்டு போறேன். என்ன பண்றாங்க?
பண்ணாதீங்க. வாங்கக்கா, வாங்க வாங்க. வண்டிக்கு டீசல் போடணும், காசு கொடுங்க. காசு என்னண்ணா உங்கள்ட்ட எல்லாம் இப்ப ஒரே 500 ரூபாய் நோட்டா பறக்குது. வீட்டுல ஒரு பனங்காட்சி மரத்தை வளர்த்துட்டு இருக்கேன்டா, அதுதான் 500 1000 காய்ச்சி தூங்குது. நான் அப்பப்ப பறிச்சிட்டு இருக்கேன். பசிச்ச குழந்தைக்கு பால் கொடுத்தது தப்பா? அதுவும் என் குழந்தைக்கு, என் குழந்தைக்கு பால் கொடுத்தது தப்பா? குழந்தைய அழ வச்சு எனக்குள்ள அடக்கி வச்சிருந்த என் தாய்மையை தூண்டி விட்டு எல்லார் முன்னாடியும் என்ன இப்படி காட்டி கொடுத்துட்டியே. கங்கை என்ன தப்பா எடுத்துக்கல, ஆனா இனிமே நான் அவளோட முகத்துல எப்படி முழிப்பேன்? எப்படி குழந்தைய கொடுத்த உடனே நான் அந்த குழந்தைய பத்தி எல்லாம் மறந்துட்டேன். ஆனா மறுபடியும் அவனை பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைய கொடுத்து என்ன இப்படி புலம்புற மாதிரி ஆக்கிட்டியே. இனிமே நான் குழந்தைய எப்படி பாப்பேன்? கோகிலா கண்ணு, குழந்தைய எப்படி பாப்பேன்னு சாமி கிட்ட கேக்குற, அத சாமி உனக்கு பதில் சொல்லுச்சா? சாமிகிட்ட ஏன் கேக்குற? என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா தரேன். நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, நீயும் என்கிட்ட எதுவுமே சொல்லாத. அவரு சொல்லக்கூடாதுரா செல்லம். நம்ம குழந்தைய உள்ளூர்ல தானே கொடுத்துருக்க, சொல்லுடா. உள்ளூர்ல தான் தத்து கொடுத்துருக்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓ, அப்ப தேவையான விஷயத்த சொல்லட்டுமா? நம்ம குழந்தை இருக்கிற வீட் அட்ரஸ் சொல்லு, அது போதும் எனக்கு. ஏய், கேக்குறல காதுல வேலையாடு. நான் ஒண்ணு செவிடல, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அப்ப சொல்லு. சொல்ல முடியாது, என்னையா பண்ணுவ? இது பாரு, என் பொறுமைய சோதிக்காத. நீ 1 லட்சம் ரூபாய் கேட்ட, நானும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா சொன்னபடி நீ நடக்கல. என்ன தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்க? வேண்டாம், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? கருத்து எடுத்துருவியா? எல்லாம் தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவியா? எல்லாம் மனனை விட்டு கொளுத்திடுவியா? என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? அண்ணைய கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறியாடி. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன், வந்து கவனிச்சுக்கிறேன், வந்து கவனிச்சுக்கிறேன். ஈவினிங் ரவுண்ட்ஸ் போகும்போது மறக்காம அந்த ஜுவல்லரி ஷாப்ல கேமரா ஃபங்க்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. சிட்டி ஃபுல்லா நகை திருட்டு நடக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ஓகே. Oh.
யார் சார் இவன் இவன் என் மகன் இவனை என் மகன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு முதல்ல இவனை தூக்கி உள்ள போடுங்க என் மனைவி சுப்புலட்சுமி ஜெயில கொல்ல ஆள் வச்சது இப்ப ஆஸ்பத்திரியில கொல்ல ஆள் வச்சது எல்லாமே இவன் தான் இவன் இந்த ஜென்மத்துல வெளியில வரக்கூடாது அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க சார் என்ன சொல்றீங்க உங்க பையன் தான் இப்படி பண்ணாருன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் அவர் என்ன உள்ள தூக்கி போறேன்னு சொல்றாருல்ல அவர் ஆசை நிறைவேத்துங்க பயமுடா இன்ஸ்பெக்டர் இவன் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட ஒத்துக்கிட்டான் அதான் இவனை அடிச்சு இங்க இழுத்துட்டு வந்த பெத்த அம்மாவையே கொஞ்சம் கூட ஈவி இறக்க இல்லாம கொல்ல பார்த்த கொலகார பாவி இவன் இவன் இனிமே வெளியில நடமாடக்கூடாது என்னென்ன கேஸ் எல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு உள்ள தள்ளுங்க அவனை என்ன சார் இது குடும்பத்துக்குள்ளேயே எதிரியை வச்சுக்கிட்டு வெளியில தேடி இருக்கீங்களா உங்க வைஃப் சொன்னா ஏன் கொல்ல ட்ரை பண்ணானு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில உங்க பையனை அக்யூஸ்ட்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இந்த விஷயத்தை கங்கா மடத்து கிட்ட சொல்லிட்டீங்களா கங்கா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் முதல்ல அவனை தூக்கி உள்ள போடுங்க இப்போ எதுக்காக கத்துறீங்க காலம் பூரா நான் ஜெயில இருக்கணும் அதான் உங்க ஆசை எங்க லாக் அங்கங்க அப்பனை ஆத்தாலும் பெத்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து நல்ல வேலையில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா நீங்க நான் ஜெயில இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க நல்லா பாத்துக்கங்க கிளம்புங்க வந்து லாக்அப் பூட்டியா திறந்திருந்தா நான் இங்கிருந்து ஓடி போயிருவேன்னு போக மாட்டார் வா வந்து பூட்டு சார் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை பேசாம பேசி தீத்துக்கோங்க உங்க பையன் தானே பொறுமையா சொன்னா கேட்டுக்க போறாரு வேண்டாம் இன்ஸ்பெக்டர் அவனுக்கு என்ன புத்தி புத்தி சொன்னாலும் மண்டையில ஏறாது அவன் திருந்த மாட்டான் உள்ளே கடந்து சாகட்டும் செல்வா ஐயா நீ போ சரிங்க ஐயா அவனே போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வந்துட்டான் ஐயா நீங்க என் மாமாவை கூட்டிட்டு வரவருக்கு நான் உங்களை உள்ள போக விட மாட்டேன் அவன் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அதான் அவன் அங்க விட்டுட்டு வந்தேன் வெளிய வா என் மாமா வராம நான் இங்க இருந்து நகர மாட்டேன் உங்களை உள்ள போக விட மாட்டேன் டேய் கார்த்திக் என்ன லேசுப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான் வெளிய வா அவர் என்ன பண்ணல பண்ணிரு விடுயா அதுக்கு தான் நீங்க அவரை பேத்த அடிச்சிட்டீங்கல அதோட விட வேண்டியதானே எதுக்கு அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க எனக்கு மகனா பிறந்திட்டு இந்த மாதிரி காரியத்தை அவன் செய்யலாமா அவனுக்கு நான் கொடுத்த தண்டனை பத்தாது சட்டம் தான் சரியான தண்டனை கொடுக்க முடியும்னு அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்துட்டே வழி விடு ஐயா நில்லுங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் எனக்கு என் மாமா இப்போ இங்க வந்து ஆகணும் எழவஜி பெத்த தாய கொல்ல நினைச்சவே தண்டனை அனுபவிச்சு தான் அவனை வழி விடு ஐயா நில்லுங்க சுப்பலட்சுமி அத்தை தான் உங்க பையனை பெத்தாங்கங்கறத நான் நம்ப தயாரா இல்ல நீ நம்புறியோ இல்லையோ அதுதான் உண்மை 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 வழி விடு ஐயா இப்படி மாறி மாறி சொல்லிட்டா என்ன போய் உண்மை ஆடாதியா திடீர்னு நீங்க எல்லாரும் ஏன் இப்படி ஒரு குண்டத்துக்கு போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதா சுப்புலட்சுமி அத்தைக்காக நீங்க சொத்து பூரா விக்கிறேன்னு சொன்னதுக்கு நானும் என் மாமாவும் ஆரம்பத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம் எங்க வாய் அடைக்கிறதுக்கு இப்படி ஒரு பச்சை போய் நான் சேர்த்ததான் வாய் கூசாம சொல்றாங்கன்னா நீங்களும் ஆமான்னு சொல்றீங்க இந்த கதையை நான் நம்ப மாட்டேன் நீ நம்புறியோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல வழிய விடு நிலகையா என் மாமனை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இங்க